குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போது 12th பயோ பாட்னியில் ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ், தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம், பாரம்பரிய மரபியல் என்கிற செகண்ட் லெசன், குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் என்கிற தேர்ட் லெசனில், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் புக் பேக் அண்ட் புக் இன்சைடு 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படித்து 3-4 times எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க் வந்து தேர்ட் லெசன்லேருந்து. மடியத்தின் முக்கியத்துவம் யாது? மடியம் அல்லது பன்மயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிளாய்டி, அதனுடைய முக்கியத்துவம் யாது? மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தானியம் யாது? எவ்வாறு உருவாக்கப்பட்டது? அடிப்படை கருத்துரு யாது? மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் தானியம் ட்ரிட்டிகேல். அதனுடைய ஃப்ளோ சார்ட்டு கொடுத்துருப்பாங்க, அலோ பாலிப்ளாய்டி மூலம் உருவாக்கப்பட்டது. அந்த ஃப்ளோ சார்ட்டும் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், மடியத்தின் ஒழுக்கவியல் வரைபடம் தருக. இதில் மெய்மடியம், மீளாமடியம் அப்படின்னு ஒழுக்கவியல் வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோ சார்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது படித்து எழுதணும். குரோமோசோம் புரட்சியினை வகைகளுடன் விவரி. ஃபோர்த்து க்வெஸ்சன், குரோமோசோம் புரட்சியினை வகைகளுடன் விவரி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், சடுதி மாற்றத்தின் முக்கிய வகைகளின் அட்டவணை தருக. குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் யாது? இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் யாது? குறுக்கேற்ற செயல்முறையை படத்துடன் விவரி. ஓங்குத்தன்மை மறைத்தல் என்றால் என்ன? உதாரணத்துடன் விவரி. ஓங்குத்தன்மை மறைத்தல் என்றால் என்ன? உதாரணத்துடன் விவரி. கொல்லி மரபணு மரபணுவாக்க விகிதம் 2:1 விவாதி. கொல்லி மரபணு மரபணுவாக்க விகிதம் 2:1 விவாதி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முழுமையற்ற ஓங்குத்தன்மை அல்லது கலப்புறா மரபணுக்கள் உதாரணத்துடன் விவரி. புறத்தோற்ற மரபணுவாக்க விகிதம் ஒரே மாதிரியாக உள்ளது ஏன்? முழுமையற்ற ஓங்குத்தன்மை அல்லது கலப்புறா மரபணுக்கள் கொண்ட கலப்பில் புறத்தோற்ற மற்றும் மரபணுவாக்க விகிதம் ஒரே மாதிரியாக உள்ளது ஏன்? இதுவும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட், இருபண்பு கலப்பு என்றால் என்ன? உதாரணத்துடன் விவாதி. ஸ்டூடெண்ட்ஸ், இருபண்பு கலப்பு என்றால் என்ன என்கிற க்வெஸ்சன் வந்து ப்ராக்டிக்கலில் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். புறத்தோற்ற வகை விகிதத்தினை தருக. இருபண்பு கலப்பு என்றால் என்ன? உதாரணத்துடன் விவரி. புறத்தோற்ற வகை விகிதத்தினை தருக. பரிமாற்ற கலப்பு விளக்குக. முதிர்ந்த மகரந்த பையின் அமைப்பினை படத்துடன் விவரி. டயக்ராம் மட்டுமே 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். சூலின் அமைப்பு அல்லது பெருவித்தகத்தின் அமைப்பினை படத்துடன் விவரி. இதுலேயும் வந்து பெருவித்தகத்தின் படம் டயக்ராமும் இம்பார்ட்டன்ட்டு, விவரிக்கிறதும் இம்பார்ட்டன்ட். சூலின் வகைகளை படத்துடன் விவரி, இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சூலின் வகைகளை படத்துடன் விவரி. நெக்ஸ்ட், பெருவித்துசார் கருப்பையின் அமைப்பினை படத்துடன் விவரி. பெருவித்துசார் கருப்பையின் அமைப்பினை படத்துடன் விவரி. காற்று மாறுந்த சேர்க்கை மலர்களின் பண்புகள் யாவை? 17th question 18th question. பறவை மகரந்த சேர்க்கை மலர்களின் பண்புகள் யாவை? பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களின் பண்புகள் யாவை? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 3 questionமே ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இதில் ஒரு க்வெஸ்சன், ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். 20th question, மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் யாது? மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் யாது? சால்வியாவில் மகரந்த சேர்க்கையை விவரி. 22nd question, கருவூன் திசு என்றால் என்ன? எவ்வாறு உருவாகும்? முக்கியத்துவம் யாது? வகைகளை உதாரணத்துடன் விவரி. கருவூன் திசு என்றால் என்ன? எவ்வாறு உருவாகும்? முக்கியத்துவம் யாது? வகைகளை உதாரணத்துடன் விவரி. 23rd question, ஒரு வித்திலை அல்லது ஒரைசா செட்டைவா நெல் விதையின் அமைப்பினை படத்துடன் விவரி. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நெல் விதையின் அமைப்பினை படத்துடன் விவரி. 24th question,
இருவித்திலை தாவர விதை சைசர் கொண்ட கடலை இருக்கு இல்லையா, அந்த விதையினுடைய அமைப்பினை படத்துடன் விவரி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸ்டூடெண்ட்ஸ் 24 க்வெஸ்சன் பார்த்தோம், நெக்ஸ்ட் 25th க்வெஸ்சன். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம 25th க்வெஸ்சன் பார்க்கலாம். கருவுறா இனப்பெருக்கம் என்றால் என்ன, வகைப்படுத்தி எடுத்துக்காட்டுடன் விவரி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பல்கரு நிலை என்றால் என்ன, வகைப்படுத்தி உதாரணத்துடன் வகைப்படுத்தி விவரி. உதாரணத்துடன் வகைப்படுத்தி விவரி பல்கரு நிலை. நெக்ஸ்ட், கருவுறா கனிகள் என்றால் என்ன, முக்கியத்துவம் யாது. 5 பாயிண்ட்ஸ் இருக்குது முக்கியத்துவம். கருவுறா கனிகள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டும் எழுதணும். நெக்ஸ்ட்டு 28th க்வெஸ்சன், நுண் வித்துருவாக்க படிநிலைகளை விவாதி. நுண் வித்துருவாக்க படிநிலைகளை விவாதி. அடுத்து 29th க்வெஸ்சன், மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, வகைகளை ஒழுக்கவியல் வரைபடத்துடன் தருக. அதாவது மகரந்த சேர்க்கை என்றால் என்ன வரையறை எழுதி ஒழுக்கவியல் வரைபடம். தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. அடுத்து தன்மகரந்த சேர்க்கையில் அதனுடைய வகைகள் திறந்த மலர் மகரந்த சேர்க்கை, மூடிய மலர் அப்படின்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒழுக்கவியல் வரைபடம் போட்டு ஃப்ளோ சார்ட் மாதிரி. நெக்ஸ்ட் 30th க்வெஸ்சன், ஆண் கேமிட்டக தாவரத்தின் வளர்ச்சியினுடைய படிநிலைகளை படத்துடன் விவரி. அதாவது மகரந்த தூள் முளைத்தலை படத்துடன் விவரி. ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ 30 க்வெஸ்சன்ஸ் இருக்குது, இந்த 30 க்வெஸ்சன் 5 மார்க்கையுமே நல்லா படித்து ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.